கடந்த ஏப்ரல் மாதத்தில் உச்சபட்சமான பணவீக்க விகிதம் பதிவான நிலையில் இதில் 30% உயர்வுக்கு வாகன பெட்ரோல் விலை உயர்வே காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அதிகபட்ச சகிப்பு பணவீக்க விகிதம் என்பது 6% மட்டுமே ஆகும். ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் பணவீக்க விகிதம் 7.79% பதிவானது. மார்ச் மாதத்தில் இது 6.95% பதிவாகி இருந்தது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் பணவீக்க விகிதம் 0.84% உயர்ந்தது. இதில் 30% உயர்வுக்கு வாகன பெட்ரோல் விலை உயர்வே காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த வாகன பெட்ரோல் விலை உயர்வானது நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்கத்தில் 10.72% உயர்வுக்கு காரணமாக அமைந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கடந்த 4 மாதங்களாக நாட்டின் பணவீக்க விகிதம் ரிசர்வ் வங்கியின் அதிகபட்ச சகிப்பு பணவீக்க விகிதத்திற்கும் அதிகமாகவே உள்ளது. இந்த பணவீக்கத்தை குறைக்க இந்த மாத துவக்கத்தில் ரெப்போ கடன் வட்டியில் 40 அடிப்படை புள்ளிகளை ரிசர்வ் வங்கி உயர்த்தியது. மேலும் பணவீக்கம் உயர்ந்து வருவதால் ஜூன் மாதத்தில் ரெப்போ கடன் வட்டி மேலும் சில புள்ளிகள் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.